ஐக்கிய நாடுகள் சபையின் 78வது பொதுச்சபை கூட்டத்தொடருக்கு இணையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இணை காரியாலயத்தில் யுஎஸ்ஐட் அமைப்பின் பிரதானி சமந்தா பவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கை நிதி நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்த போது யுஎஸ்ஐட் அமைப்பு வழங்கிய ஆதரவிற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதன்போது நன்றி தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து விளக்கம் அளித்த ஜனாதிபதி அதனை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பையும் எடுத்துரைத்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் ஊழல் ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டதன் பின்னரான செயல்முறைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு பயிற்சி பெற்ற பணியாளர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பிலான சவாலுக்கு முகம் கொடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் ஊழல் ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டுள்ளமையின் பலன்களை அடைந்து கொள்ள இன்னும் 2 வருடங்கள் அவசியப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த செயற்பாடுகளை விரைவாக நிறைவு செய்வதற்கு தேவையான ஆதரவை வழங்குமாறும் யுஎஸ்ஐட் அமைப்பின் பிரதானி சமந்தா பவரிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கோரியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று நியூயார்க்கில் இடம்பெற்றுள்ளது. தெற்காசிய பிராந்தியத்தின் நாடுகளாக இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் இரு நாட்டு தலைவர்களும் விரிவாக கலந்துரையாடியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கடந்த காலத்தில் பங்களாதேஷிடமிருந்து இலங்கை பெற்றுக்கொண்ட கடனை குறுகிய காலத்திற்குள் மீள செலுத்திவிடும் என எதிர்பார்க்கவில்லை எனவும் அந்த கடனை செலுத்த முடிந்துள்ளதன் ஊடாக இலங்கை பொருளாதார ரீதியில் அடைந்துள்ள முன்னேற்றம் தெளிவாகியுள்ளதாகவும் பங்களாதேஷ் பிரதமர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இதனை தொடர்ச்சியாக தக்கவைத்துக் கொள்வதன் ஊடாக இலங்கை சுமூகமான நிலைமையை அடைந்து கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவின் மகிழுந்து மீது துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சகல சந்தேக நபர்களையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றின் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது அனுராதபுரம் பிரதான நீதவான் மற்றும் மேலதிக மாவட்ட நீதவான் நாளுக்கு சஞ்சீவ ஜாயசூரியா ஆகியோர் காவல்துறையினருக்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணையை மேற்கொண்டு அதன் முன்னேற்றம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவின் பாதுகாவலரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்தியுள்ளனர். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மக்களின் போராட்டங்களை கட்டுப்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக சர்வதேசத்தை நாட முடியாத நிலை உருவாகும் எனவும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்பது இந்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக பயங்கரவாத தடைச்சட்டம் ஒன்றிருந்தது. அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றுமுழுதாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அதனை எதிர்த்தது மாத்திரமல்ல, அதனால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள். ஐரோப்பிய யூனியன் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை அகற்றும்படி கோரியிருந்தது. இப்பொழுது அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு பதிலாக ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள். இந்த புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று சொல்லக்கூடியது மக்களினுடைய அனைத்து விதமான போராட்டங்களையும் நிராகரிப்பதாக, அரசுக்கு எதிரான போராட்டங்களை கொண்டு நடத்தாமல் இருக்கக்கூடியதாக, தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கத்தோடு தமது உரிமைகளுக்காக சர்வதேச சமூகத்துடன் பேச முடியாத சூழ்நிலைகளை உருவாக்குவதாக, இலங்கை அரசாங்கத்துக்கு மேல் அரசாங்கம் தவறான விடயங்களை செய்கின்ற பொழுது அதற்கு எதிராக சர்வதேச சமூகத்துடன் பேசக்கூடாது போன்ற விஷயங்களை கூட அவர்கள்
நாங்கள் இந்த சட்டத்தின் மூலம் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மொத்தத்தில் ஒரு சர்வாதிகாரத்தனமாக ஜனாதிபதி அனைத்து விஷயங்களையும் ஒரு கையாளக்கூடிய ஒரு அனைத்து சர்வாதிகார தன்மைகளையும் கொண்டதாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பயங்கரவாத தடை சட்டம் என்பது இருக்கின்றது. உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பின் கீழ் ஊழியர்களின் வைப்பு நிதிகளுக்கு பாதகமான பாதிப்புகள் ஏற்படாது என்பது நடைமுறை ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் நிதியமைச்சர் ரஞ்சித் சேமலாபட்டிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மொத்த கடன் தொகை சுமார் 83 பில்லியன் டாலர்களாகும். இதில் வெளிநாட்டு கடன் தொகை சுமார் 41 பில்லியன் டாலர்களாகும். அதனை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் எஞ்சிய 42 பில்லியன் டாலர் உள்நாட்டு கடனை மறுசீரமைப்பது குறித்தும் சர்வதேச நாணய நிதியம் கவனம் செலுத்தியுள்ளதாக பதில் நிதியமைச்சர் ரஞ்சித் சேமலாபட்டிய தெரிவித்துள்ளார். தற்போது ஊழியர் நம்பிக்கை நிதியத்தில் சுமார் 26 லட்சம் பேர் உறுப்பினர்களாக உள்ளதாகவும் சுமார் 1 லட்சம் பேர் அதன் பயனாளிகளாக மாறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் சின்னார் அணைக்கட்டுக்கு அருகே உள்ள இலங்கை தமிழ் ஏதலி முகாமில் கட்டப்பட்ட 50-க்கும் மேற்பட்ட வீடுகளை அந்த மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். 2.51 கோடி இந்திய ரூபாய் செலவில் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தமிழ் ஏதலிகளுக்கான புனர்வாழ்வு முகாமிலும் மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் 13 மாவட்டங்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கான மறுவாழ்வு முகாம்களில் இதேபோன்ற வீட்டுத் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்து பசிபிக் பிராந்தியத்தில் பெரும் வல்லரசு போட்டி நிலவிய போதிலும் இந்து சமுத்திரம் மற்றும் தென் பசிபிக் சமுத்திர தீவு நாடுகளின் சுதந்திரம் அவற்றின் உள்ளக விவகாரங்களில் தலையிடாமை மற்றும் அவர்களின் தனிப்பட்ட உரிமைகளை பாதுகாத்தல் உள்ளிட்ட விடயங்களுக்கு பிராந்தியத்தின் அனைத்து நாடுகளும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 78வது கூட்டத்தொடருடன் இணைந்ததாக நியூயார்க் நகரில் இடம்பெற்ற கடல்சார் நாடுகளுக்கான 3வது இந்து பசிபிக் தீவு நாடுகளுக்கிடையிலான பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். பிரதான உலக வல்லரசுகளுக்கு இடையிலான போட்டியில் தலையிடுவதற்கு இந்து சமுத்திரம் மற்றும் தென் பசிபிக் பிராந்தியத்தின் தீவு நாடுகள் விரும்பவில்லை. இந்த நாடுகள் தமது சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாடு உட்பட அவர்களின் முதன்மையான விடயங்களில் கவனம் செலுத்தி தங்களது நாடுகளின் இறைமை மற்றும் சுதந்திரத்தை பேண முயற்சிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடனோ அல்லது சீனாவுடனோ கூட்டணி அமைக்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று பிராந்தியத்தில் உள்ள இணைய நாடுகளும் தமது நாடுகளின் இறைமைக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.